அறிந்ததும் அறியாததும் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு கருட ஜெயந்தி விழா எப்போ கொண்டாடுறது, இந்த கருட வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். பெருமாள் கோவிலில் எத்தனையோ வாகன புறப்பாடு இருந்தாலும் கருட வாகன புறப்பாடுனா ரொம்ப விசேஷம். திருப்பதி, ஸ்ரீரங்கம், நம்ம காஞ்சிபுரம் இந்த கோவிலெல்லாம் கருட வாகன புறப்பாட்டுக்கு பெரிய பக்தர்கள் கூடுவாங்க. ஏன்னா அவ்வளோ விசேஷமானது இந்த கருட வாகனம். அப்பேற்பட்ட பெரிய திருவடி, கருடனுக்கு பேர் பெரிய திருவடி, சிறிய திருவடினா ஆஞ்சநேயர் என்ற அனுமன் வாயுபுத்திரன். அப்பேற்பட்ட பெரிய திருவடியான கருடாழ்வார் பிறந்தது ஆடி மாதத்தில் வர சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு தாங்க, அதாவது 28/7/2020 புதன்கிழமையான இன்று கருடாழ்வார் பிறந்த நட்சத்திரம் சுவாதி வருது. ஆடி மாதத்தில் சுவாதி, கருடாழ்வார் பிறந்த நட்சத்திரம். எல்லாருமே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கருடாழ்வார் முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவரோட வரலாறை இப்போ நம்ம பார்க்குறோம். தட்சனுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள், அதாவது இரண்டு பொண்ணுங்க. அந்த இரண்டு பெண் பிள்ளைகள் பேர் வந்து, ஒருத்தர் பேர் வந்து காத்ரு, இன்னொருத்தர் பேர் வினதா. இந்த காத்ரு வினதா ரெண்டு பேருமே காஷ்யப முனிவருக்கு மனைவி ஆயிட்டாங்க. ரெண்டு பேருமே காஷ்யப முனிவருக்கு மனைவிகள். இந்த காஷ்யப முனிவருக்கும் வினதா இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் நம்ம கருடாழ்வார். இந்த காத்ருவும் வினதாவும் ரெண்டு பேரும் சகோதரி தானே. இவங்க ரெண்டு பேரும் ஒரு முறை வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்த உக்கைஷ்ரவா அப்படின்ற தேவலோக குதிரையை பார்த்தாங்க. இந்த குதிரையோட வால் என்ன நேரம் அப்படின்றது ரெண்டு பேருக்கும் பெரிய வாக்குவாதமே வந்தது. வினதா, அதாவது நம்ம கருடாழ்வரோட அம்மா, சொன்னாங்க அது வெள்ளை தான் வால் அந்த குதிரைக்கு, தேவலோக குதிரைக்கு வெள்ளை தான் வால் அப்படின்னாங்க. இல்லை இல்லை, அந்த குதிரைக்கு வெள்ளை நிறம் இல்லை, வால் கருப்பு தான் அப்படின்னு பந்தயம் வச்சாங்க. யார் பந்தயத்தில் தோற்று போகிறாங்களோ அவங்க காலம் முழுவதும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டுப்படணும் அப்படின்றது ரெண்டு பேரும் நிபந்தனை வச்சுக்கிட்டாங்க. மறுநாள் வந்து அந்த குதிரை வால் நிறத்தை மீண்டும் உறுதி செய்து கொள்வது என இருவரும் பேசிக்கொண்டு உறங்க சென்றனர். அன்னைக்கு நைட்டு இரவே காத்ரு தன் குழந்தைகளான 1000 பாம்புகளிடம் குதிரையின் வால் போல தோற்றமளித்து தன் பந்தயத்தில் ஜெயிக்குமாறு கேட்டாங்க. அதனால் அந்த பாம்பும் மறுநாள் அக்குதிரையின் வால் போல காட்சி தந்தது. இதனால் நம்ம கருடாழ்வாரோட அம்மா ஏமாந்தாங்க. வினதாவுக்கு அது நிஜமென நம்பி காலம் முழுவதும் தன் சகோதரி தானே அவங்க, இருந்தாலும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க தொடங்கிட்டாங்க. இந்த வினதா மகனாக பிறந்தவர் தான் யார், கருடன். தன் தாய் வந்து ஒரு சகோதரிகிட்ட கட்டுண்டு இருக்கிறது கருடனுக்கு பொறுக்கலை. தன்னோட பாம்பும் சகோதரன் அவங்கக்கிட்ட வந்து தன்னோட தாய்க்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பார்க்கடல் கடையும் போது கிடைக்கும் அமுதத்தை கொண்டு வந்தால் உங்கள் தாயை விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு இந்த பாம்புகள் கருடாழ்வரிடம் வாக்களித்தன. இதனால் பல போராட்டங்களுக்கு இடையே மிக பத்திரமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அமிர்தத்தை கருடன் தூக்கிட்டு வந்துட்டார். தாய் மேலே அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்திருந்த கருடனை பார்த்த பகவான் நாராயணன் மனம் மகிழ்ந்து அவனை, அதாவது கருடனை, தன்னோட வாகனமாக்கி கொண்டார். இந்திரன் வந்து தன்னோட வஜ்ராயுதம், அவர் வச்சிருக்கிற ஆயுதத்துக்கு பேர் வஜ்ராயுதம், அதனை ஏவி அமிர்தத்தை எடுத்துகிட்டு போகிற கருடனை தடுக்க பார்த்தார். ஆனால் வஜ்ராயுதம் கருடனுக்கு எந்த தீங்கும் இழைக்கல, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் கருடனோட சக்தி ரொம்ப அதிகம் நினச்சிக்கிட்ட இந்திரன் அமிர்தத்தை வேறு யாருக்கும் தரக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டான். அதற்கு கருடன் என்ன சொன்னான்னா, என் தாய் விடுதலை தான் எனக்கு முக்கியம், அதுக்கு பிறகு நீங்கள் அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு போங்க, ஆனால் அதுக்கு பதிலாக பாம்பு எனக்கு உணவாகும் வரத்தை நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்ல இந்திரனும் கருடன் சொல்லால் மனம் மகிழ்ந்தார். அமிர்த கலசத்தை ஒரு புல் தர மேலே வச்சார் கருடாழ்வார்.
ஆகம முறைப்படி ஒரு தேவாமிர்தத்தை பருகணும்னா சுத்தபத்தமாக ஸ்தானம் பண்ண பிறகு தான் அமிர்தத்தை பருகணும். இதுதான் விதி. அதனால் பாம்புகள் எல்லாம் குளிக்கிறதுக்காக ஸ்தானம் பண்ண செல்ல முற்பட்ட போது இவர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு என்னோடய தாயை என்ன பண்ணணும், நீங்கள் விடுவிக்கணும், விடுவிச்சா தான் நான் வந்து இது உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல பாம்புகளும் அவரோட தாயை விடுவிச்சாங்க. விடுவிச்சுட்டு பாம்புகள் எல்லாமே ஸ்தானம் பண்ணுறதுக்கு போயிடுச்சு. இந்த நேரத்தில் தேவரோக அதிபதியான நம்ம இந்திரன் வந்து அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். குளிச்சுட்டு வந்த பாம்புங்க அமிர்த கலசத்தை காணாமல் ஏமாற்றத்தில் ரொம்ப கோவப்பட்டுச்சு. ஆனால் இந்திரனோட வாக்குப்படி கருடன் வந்து பாம்புகளை உணவாக கொள்ள ஆரம்பித்தார். இந்த காரியத்திலையும் உங்களுக்கு ஒரு வெற்றி வேணும், வெற்றி இருந்தால் தானே ஒரு காலையும் ஜெயமாகும். வெற்றிக்கு அறிகுறினா யாருன்னா நம்ம கருடன் தான். அதனால தான் பெருமாள் கருடனை வெற்றிக்கு அறிகுறியாக நீ என் கொடியிலும் விளங்குவாய் அப்படின்னு வரமளிக்கிறதா அபிதான சிந்தாமணி அப்படின்ற புராணம் கருடனை பற்றி சொல்லுது. இவரது வலிமை வந்து திருமால் கிட்டுக்கொள்ள வாகனமும் கொடியும் ஆனவன் அப்படின்னு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா வாகனம் ரொம்ப சிறப்பு, கருட வாகனம் ரொம்ப சிறப்பு, கருட கொடியுடையோன் அப்படின்னு பெருமாளுக்கு பெயர். அது மட்டும் இல்லைங்க, பெருமாள் கோவில் இருக்கிற கொடிமரம் துவஜஸ்தம்பத்துக்கு பேர் கருட ஸ்தம்பனும் சொல்லப்படுகிறது. அது தெரியல உங்களுக்கு. ஆதி மூலமே என்று கஜேந்திரன் யானை கதறிய போது கருட வாகனத்தில் பறந்து வந்து காத்தவர் பெருமாள். அது மட்டும் இல்லைங்க, ஜோதிடத்தில் பறவைகளுக்கு காரகர் அப்படின்னா புத பகவான். புதனின் அதிதேவதை யாருன்னா நம்ம பெருமாள் தான். நான் பறவைகளில் பட்சிராஜனாக அதாவது கருடனாய் இருக்கிறேன் அப்படின்னு கீதையில் கண்ணனே சொல்லியிருக்கார். எனவே கருடாழ்வார் புதனின் அம்சமும் பெற்றவர். கருடனை பட்சிராஜா அதாவது பறவைகளின் தலைவன் என்று சொல்லுவாங்க. சாஸ்திர சம்பிரதாயங்களுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள ஒரு விசேஷமான பறவை எதுன்னா கருடன் தான். பெரிய திருவடி என போற்றப்படும் கருடாழ்வாரின் மகத்துவம் சொல்லில் அடங்காதுங்க. பொதுவாகவே பெருமாள் கோயிலில் கருடன் எப்படி இருப்பார்னா, இருகரம் கூப்பியவாறு அஞ்சலி கோலத்தில், அதாவது கரம் கூப்பி இருந்தால் அஞ்சலி கோலம், அந்த அஞ்சலி கோலத்தில் காட்சி தரும் கருடாழ்வார். சில திருத்தலங்களில் பார்த்திங்கன்னா அமிர்த கலசம் மற்றும் ஒரு சில இடத்துல வெண் சாமரத்தை ஏந்திய கோலத்திலோ அல்லது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நாகத்தை ஏந்திய கோலத்திலோ காட்சி கொடுத்துட்ருக்கிறார். தஞ்சை மாவட்டத்தில் திருவெள்ளியங்குடி என்ற திவ்யதேசத்தில் உள்ள கோலவள்ளி ஸ்ரீ கோலவள்ளி ராமர் ஆலயத்தில் கருடாழ்வார் கைகளில் சங்கு சக்கரம் ஏந்தி மேனியில் 9 பாம்புகளை அணிந்தவாறு பாதி எழுந்து பாதி அமர்ந்த நிலையில் காட்சி கொடுக்குறாங்க. இவரை நீங்கள் வணங்கினா ராகு கேது தோஷங்கள் எல்லாமே நீங்கும். பெருமாள் கோவிலில் நடக்கிற பிரம்மோற்சவ காலத்தில் முக்கியமாக சொல்லப்போனால் கருட சேவையை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா பாவங்கள் எல்லாமே தீரும் என்பது ஐதீகம். 11 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்டது ஸ்ரீரங்கம். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்தில் 3வது பிரகாரத்தில் கருடாழ்வார்க்கு தனி சன்னதி உள்ளதுங்க. இங்கே போனீங்கன்னா 5 உயரப்பிடத்தில் 12 உயரத்தில் அமர்ந்த நிலையில் வடக்கு நோக்கி கம்பீரமாக காட்சி தருகிறார் நம்ம ஸ்ரீ கருட பகவான். திருநெல்வேலி அதாவது நெல்லைக்கு பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற திருத்தலத்தில் சிறகுகளை உயரே தூக்கி பறக்கும் நிலையில் ஆடல் பறவையாக காட்சி தருகிறார் நம்ம கருடாழ்வார். இன்னும் எத்தனையோ திருத்தலங்களில் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு நிலைகளில் நம்ம கருடாழ்வார் அருள் பாலிக்கிறார். இப்பேற்பட்ட கருட பகவான் தான் ஆழ்வார்களில் பெரியாழ்வாராக, அதாவது ஆண்டாளை வளர்த்த பெரியாழ்வாராக அவதாரம் செய்தவர். இராமாயணத்தில் போர்க்களத்தில் ராம லட்சுமணர்கள் அசுரர்கள் நாகபாசத்தால் கட்டி போட்டாங்க இல்லைங்களா, ராம லட்சுமணர்கள் மயங்கி விழுந்தபோது கருட பகவான் தான் தன்னுடைய சிறகுகளால் வீசி அவர்களை மூர்ச்சையிலிருந்து தெளிய வைத்தார். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணாவதாரத்தில் சத்தியபாமாவுக்காக பாரிஜாத மரத்தை கொண்டு வந்தவரும் நம்ம கருடாழ்வார் தான். கருடாழ்வரோட பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம், பல வீடியோக்களை நான் போட வேண்டியது இருக்கும். சின்னதாக சுவையாக தேவையான அளவு
தகவலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இனிய நாளில் எல்லாருமே பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கருடனை தரிசனம் பண்ணுங்கள். முடிந்தவர்கள் கண்டிப்பாக தேன் போன்ற திருமஞ்சன திரவியங்களை வாங்கி கருடனுக்கு கொடுங்க. புதுசாக ஏதாவது ஒரு வாகனத்தை ஒரு வண்டியை வாங்கினீங்கன்னா கோவிலில் போய் பூஜை போடுங்க இல்லையா. நான் பெருமாள் கோவிலில் யாருக்கு பூஜை போட்டணும் தெரியுமா, நம்ம கருடனுக்கு தான். ஓட்டுநர்களுக்கு பெரிய வாகனங்களுக்கும் புதன் காரகம்தான் அதிபதி அப்படின்னு பாரம்பரிய நூல் சொல்லுது. அந்த புதனின் அதிதேவதை வந்து மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவிற்கே வாகனம் யார், வாகன ஓட்டுநர் யார், நம்ம கருடாழ்வார். அதனால் அவருக்கு பூஜை பண்ணுங்கள். எந்த வாகனம், எங்கே நீங்கள் எந்த ஊருக்கு எந்த ஒரு வேலைக்கும் புறப்படுறதாக இருந்தால் கருடனை வணங்கிட்டு போங்க. உங்களோட வேலை நல்லா அற்புதமாக சிறப்பாக முடியும். எந்த வித தங்கு தடையின்றி எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டு கூட எதுவுமே வராமல் பாதுகாப்பார் நம்ம கருடாழ்வார். கருடனை வணங்கினியா ராகு கேது நாகதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். யாரெல்லாம் கருடனை வணங்கணும், எல்லோரும் தாங்க வணங்கணும். முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டியது யாருன்னா பயம், எதை பார்த்தாலும் பயம், தைரியமே இல்லாத அது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க. ஒவ்வொரு சுவாதியும் திருமஞ்சனம் பண்ணுங்கள். யாருக்கு கருடாழ்வார்க்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பயம் எல்லாம் போய் தைரியம் வந்துடும். சகல வித சாஸ்திரமும் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வந்து கருடனை வழிபடணும். எந்நேரமும் நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை தீய குணம், தீய எண்ணம், எதிர்மறை எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு போகணும்னா மாத்திரை மருந்து மட்டும் போதாதுங்க, கருடனையும் நீங்கள் வழிபட்டால் மட்டும்தான் இது எல்லாமே சரியாகும். இது எல்லாமே மாற்ற வல்லவர், மாற்றக்கூடியவர் கருடாழ்வார். அதனால் எதிர்மறை எண்ணங்களெல்லாம் மறைந்து சகல நன்மையும் அடையணும்னா கருடாழ்வார் தான் நீங்கள் சரணடையணும். அப்பேற்பட்ட கருடாழ்வாரை இந்த கருட ஜெயந்தி என்று வணங்கினா உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலனை அவர் அருள்வார். கருட பகவான் வந்து 16 வகையான விஷத்தை தீர்க்கக்கூடிய மாபெரும் சக்தி அவருக்கு உண்டுங்க. அந்த காலத்தில் பிறருக்கு ஏறிய விஷங்களை இறக்கவும் பிறகு அந்த இது மாதிரி இறக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஞானிகள் பல வகை கருட மந்திரத்தை லட்சக்கணக்கில் ஜெபித்து அதை வச்சு நமக்கு வந்து ஒரு மந்திரம் பண்ணாங்கன்னா நமக்கு அந்த விஷம் எல்லாமே இறங்கிட்டோம். அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தவர் நம்ம கருடாழ்வார். ஆகவே எல்லாரும் எல்லா நலமும் பெற, எல்லா வளமும் பெற, தைரியம் பெற, பராக்கிரமம் பெற பெருமாளின் வாகனமான கருடாழ்வாரை வணங்குமாறு பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.